விவசாயிகள் எங்க ஊர்ல இருக்கவங்க கஷ்டப்பட்டு இங்க வந்து உழைச்சி இத்தனை நாளா வந்து ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணிருக்கான் தெரியுமாடா, எல்லாத்தையுமே கார்பரேட்டுக்கு வித்துட்டீங்கல்லடா நீங்க. அவள்தானா போல, அவள்தானா போ, இனிமே உனக்கு வம்சமே கிடையாது, உன்னோட முடிஞ்சிச்சுடா இந்தி. நம்ம ஊர்ல மட்டும் ஒரு நேம் போட்னா என்ன பண்றானுங்க, தமிழ்ல எழுதுறானுங்க, கீழே ஹிந்தியில எழுதுறானுங்க. இந்த ஊர்ல வெறும் ஹிந்தியில தான் எழுதிருக்கிறான், தமிழ பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா? அவன் தான் சொல்றானே என்னன்னு வந்து நாங்க கொண்டு வருவோம்னு. யாருகிட்ட சொன்னான்? என் கிட்ட சொல்லிய, நியூஸ்ல சொன்னான். அந்த காலத்துல அவங்க எல்லாம் அடிச்சு ஓட விட்டாச்சு, இன்னும் அதே பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல இல்ல, அவன் வந்து வெளிநாட்டுக்காரன், இது நம்ம ஊருக்கான. சரி, என்னமோ சொல்ற, ஆனா இது என்னமோ எனக்கு சரியா படல. என்ன பண்றது புரியாது. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் ஹிந்தி கத்துக்கோ ஹிந்தி கத்துக்கோன்றானுங்க, இங்க வந்தா மட்டும் எவனுக்குமே தமிழ் தெரியாது, அவன்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது. அதோ ஒருத்தன் வரான்டா, அவனை புடா தம்பி, உனக்கு அலுவலகத்தை சீட்டு பண்ணாடே. அவன் தானே கேவா கேலா கட, என்னடா தம்பி சொல்றான் அவன், தெரியும். டேய் பசிக்குதுரா, ஹோட்டலுக்கு போன சாப்பிடணும்டா, சாப்பாடுறா. கே சாப்பாடு கேவா, தெளிவா சொல்றேன். டேய் அதாவது இதை நான் எப்படி சொல்றது, சோறுடா பசிக்குமே துஷ்மன், ஏடா கெட்ட வார்த்தை இல்லை. டேய் சாப்பாடு, அதாவது இதை எப்படி திரும்ப இருக்குது, எங்க ஊர்ல விவசாயிகள் எங்க ஊர்ல இருக்கவங்க கஷ்டப்பட்டு இங்க வந்து உழைச்சி இத்தனை நாளா வந்து ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணிருக்கான் தெரியுமாடா, நியூடு போராட்டம் பண்ணுகிறான் தெரியுமாடா உனக்கு. பாத்துக்கடா, அந்த வார்த்தை மட்டும் தானே இங்கிலீஷ் மட்டும் புரியுதாடா உனக்கு. டேய் இல்லடா, நிர்வாண போராட்டம் பண்ணுகிறாங்கடா பாவம்டா, உங்களுக்கும் சேர்த்தானா போராடுறான்டா, அவங்களுக்கு என்னடா பண்ண. எல்லாத்தையுமே கார்பரேட்டுக்கு வித்துட்டீங்கல்லடா நெய்யா, நெய்யெல்லாம் இல்லடா இது வேற நெய்யா. டேய் எங்களுக்கு சோத்துக்கு வழி சொல்றானா, நெய் பண்ணா சாப்பாடு பையா புரிஞ்சுச்சுனா. இல்ல 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 இல்ல, ஹோட்டல் ஹோட்டல் திஸ் சைடு திஸ் சைடு திஸ் சைடு திஸ் சைடு திஸ் இங்கிலீஷ் இதர் சைடு இதர் இதர் குதர் இதர் என்னடா உதர்ன்றா இதர்ன்றா, நம்ம உருப்படாம போயிட்டான்டா. திஸ் சைடு ஹோட்டல், சரி ஹோட்டல் சாப்பாடு. ஆனா உனக்கு வேற எதுவும் புரியல நாங்க பேசினது. ஐயா ஹோட்டல் சாப்பாடு, அப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷோ ஹிந்தியோ மட்டும் தான். எஸ் எஸ் கிதர் பையா, நான் இவனை அடிக்கிறதுல இவனை வந்து தோச்சு ரெண்டா போட்டுருவேன் பாத்துக்கோ. அரசியல் வேணாமே, துஷ்மன் பாய்ஸ். அண்ணா அண்ணா, என் டைலாக் ஒன்று சொல்லிட்டுக்கிறேன். நீயமா பேசு, இல்லை உனக்கு டைலாக் நிறைய பேசுறா பேசுறா. நம்ம பசிந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற ஒவ்வொரு டீம் அடுத்தவங்களோட மென்டல் பாய்ஸ். சரி ஒரு நிமிஷம், நீ எதுக்கடா இப்போ சொன்னேன், உனக்கு டைலாக் நிறைய இருக்கு, நான் ஸ்கோர் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் கோவம் வருதுரா எனக்கு. நானும் பேசுறேன், தெலுங்கு பேசுவான், ஹிந்தி பேசுவான், தமிழ் பேசுவான், ஆல் இந்தியா பர்மிட். டேய் நீ இப்ப எதுக்குடா அதை பேர், நீ ஒன்னு ஸ்கோர் பண்ணிட்டியா? இப்ப நான் ஸ்கோர் பண்ற வேலை இருக்குது. கீஞ்ச பையா கொஞ்சம் இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து பானிபூரி வித்த பழிச்சிருக்கிறேன். எல்லா மொழியும் சம்மதம் ஒரே தான், ஈக்குவல். எம் மொழியும் சம்மதம்ன்றதுதான் இந்த நாடு. இங்க வந்து நான் தம்பி உடையான் படை கஞ்சான் தெரியுமா உங்களுக்கு, தம்பி உடையான் இனிமே இந்தி எங்க ஊர் பக்கம் வந்துருச்சா? வந்துருச்சா? அம்மா நான் கூப்பிட்டான் இந்திரி, அப்ப அடிச்சாதான் தமிழ் பேசுவீங்க. ஊர்ல உங்க ஊர்ல இருந்து ஒரு 10 பேரை கூட்டுவா, எல்லாரையும் அடிச்சு தமிழ் கத்து கொடுக்குறேன் நான்.
அப்படியே பண்ணிடலாமா? பண்ணுறாங்கல்ல, போய் ஒரு 10 பேரை கூட்டு வா, நாங்கள் சாப்பிட்டு வெயிட் பண்ணுறோம். கேதர் பையா, கேதர் பையா, கேதர் கேதர் தமிழ் 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 தாண்டா பழமையான மொழி. ஜேசிபி கரோ, நீ என்ன வேலை எடுத்துருவாடா பையா? டேய் லாஸ்ட்டாக ஒரு செகண்ட் என்னமோ கேட்குறான். இரு இரு, நீ அங்கே வச்சா நான் இங்கே வைப்பேன். அவங்க அம்மா எனக்கு கையடி. நீ ஃபினிஷிங் டச் கொடுத்துரு, ஃபினிஷிங் டச் கொடுத்துரு. அவள் தானா போட, அவள் தானா போ. இனிமே உனக்கு வம்சமே கிடையாது, உன்னோட முடிஞ்சிச்சுடா. இந்தி நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். பண்ணிட்டியாடா? ஓகேடா, போதுங்கண்ணா, போதுண்டா. வெளிநாட்டில் மனுஷனோ மிருகமோ கூட அடித்தா அம்மான்னு தான் கத்தும். தமிழ்ன்றது உலகத்திலே உண்டான தொன்மையான மொழின்றது ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. நீ இந்தி வச்சுக்கோ, நான் வேணாம் இல்லை, அது ஒரு மொழி. இந்தியான்றது பல மொழிகள் கலந்த நாடு தான். நான் உங்ககிட்ட வந்து எந்த திணிக்கிறேனா? இல்லை இல்லை, நீ உன்கிட்ட வந்து எந்த திணிக்காது. நீங்கள் உங்களோட நாங்கள் எப்படி உங்களெல்லாம் நீங்கள் வரும்போது வரவேற்று உங்களை எங்களோட ஒரு ஒன்றா வச்சு உங்களை வந்து பெருசாக நாங்கள் ஹார்ம் பண்ணுறதே கிடையாது, குடும்பம்லாம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் அங்கே வந்தாலும் நீங்கள் அதே இதை ஒரு இந்தியனாக ட்ரீட் பண்ணுங்கள். சும்மா அதை விட்டு ஒரே நாட்டுக்குள்ளே நான் ஒரு மொழி, நான் ஒரு இது, நீ ஒரு இதுன்னு பேசிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க. நல்லா இல்லை, வெளியே வந்து பார்க்குறவன் சிரிக்கிறான். அவ்வளோதான். தெய்வமே வாடா, போவோம், நம்மளும் போவோம். வாடா அண்ணா, கடைசி வரைக்கும் சோறுண்ணா. வாடா அப்படி போவோம், உதறனாலாம் அப்படி போவோம். வாடா வாடா போண்டா.